தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். பிரம்மாண்டமான இந்த ஆஞ்சநேயர் கோவில் மாவட்டத்தின் மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலா மையமாக உள்ளது என்பதோடு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் சிறப்பு பெற்றதாகும். ராசிபுரத்தில் மனம் கமழும் மண் போன்ற நெய்யை எப்படி மறக்க முடியும்? நாமக்கல்லில் உள்ள ஆயிரக்கணக்கான கோழி பண்ணைகள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கோடிக்கணக்கான கோழி முட்டைகளை அனுப்பி வைக்கின்றன. இம்மாவட்டத்தில் சாயப்பட்டறைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. மேலும் லாரி தொழிலும் அதன் உதிரி பாகங்கள், பேருந்துகளுக்கான குண்டுகளை தயாரிக்கும் அமைப்புகளும் இங்கு அதிக எண்ணிக்கையில் உள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனி சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் 5 அதிமுகவும் 1 திமுகவும் வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் தொகுதியில் அதிகபட்சமாக 84% வாக்குகள் பதிவாயின. இம்மாவட்டத்தில் உள்ள 14,41,201 வாக்காளர்களில் 7,01,104 ஆண்களும் 7,39,937 பெண்களும் மற்றவர்கள் 160 பேருமாக உள்ளனர். இம்மாவட்டத்தின் நாமக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராமலிங்கம், அதிமுக வேட்பாளர் கேபிபி பாஸ்கர், சேந்தமங்கலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பொன்னுசாமி, அதிமுக வேட்பாளர் எஸ் சந்திரன், ராசிபுரம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரோஜா, திமுக வேட்பாளர் டாக்டர் மதிவேந்தன், பரமத்திவேலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் ஷேகர், திமுக வேட்பாளர் கே எஸ் மூர்த்தி, திருச்செங்கோடு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொன் சரஸ்வதி, திமுக கூட்டணியைச் சார்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் ER ஈஸ்வரன், குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்கமணி, திமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம் களத்தில் உள்ளனர். இவர்களை தவிர இதர கூட்டணிகள் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இம்மாவட்டத்தின் பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், கோழி பண்ணைகளில் சுகாதாரம், முட்டைகளின் விலை நிர்ணயம், லாரி தொழில் சம்பந்தப்பட்ட வரிகள் மற்றும் சுங்க கட்டணம் சார்ந்த பிரச்சனைகள் என்று இம்மாவட்டத்தின் வாழ்வாதாரம் சார்ந்த பல கோரிக்கைகள் உள்ளன. மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. பொறியியல் கல்லூரி நாமக்கல்குள்ளார இல்லாத இருக்கு. நாமக்கல் நகரத்திலையும் நாமக்கல் மாவட்டத்துக்கு பொறுத்தளவுல பொறியியல் கல்லூரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை சீக்கிரம் எங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு எங்களுடைய எதிர்பார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் விவசாய தொழில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. விவசாய சம்மந்தப்பட்டதுக்காக அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று அரசு கல்லூரி இருந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நாமக்கலுக்கு இந்த கோழி பண்ணையாளருக்கு வந்து முட்டை கிடங்கு ஒரு கிடங்கு ஒன்று வைக்கணும். அது நீண்ட கோரிக்கையாக இருக்குது பொதுமக்களோட. எங்கள் பகுதியில் வந்துங்க அதிகமாக ஜவுளி தொழில் நிறைந்த பகுதி எங்கள் பகுதி. இதில் வந்து நிறையா ஜவுளி பூங்காக்கள், ஸ்பின்னிங் மில், அந்த மாதிரி விசைத்தறி கூடங்கள் நிறையா இருக்குது. இந்த பகுதியில் நிறையா கனரக வாகனங்கள் இந்த மில்லுக்கும் இந்த ஹைடெக் பார்க்குக்கெல்லாம் வராங்க. அது கொண்டு போகும்போது எங்களுடைய சாலைகள் எல்லாமே குறுகிய சாலைகளாக இருக்குது. இந்த சாலைகள் எல்லாம் நல்லா விரிவாக்கம் பண்ணால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க. இதுதான் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு கோரிக்கை. எங்களுக்கு பரமத்தி வேலூர் பக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்திக்கு வந்து கரும்பு தோட்டம், விவசாயிகள் ஏல குடிசைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு தீயணைப்பு படை வந்து எங்கள் ஊரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அது கொஞ்சம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது கொஞ்சம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ வந்து ராசிபுரத்தில் தண்ணி வாரத்துக்கு ஒரு முறை வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர்றது வந்து 5 நாள் 17 நாள் ஆகிடுது தண்ணி வர்றதுக்கு.
தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக வறட்சி அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். இம்மாவட்ட மக்கள் தங்களது வாக்குரிமையை பதிவு செய்யும் நாள் வரும் 6ஆம் தேதி. தீர்ப்பு வெளியாகும் நாள் மே மாதம் 2ஆம் தேதி.